ரஜினிகாந்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அர்ஜுனமூர்த்தி யார்? இவர் பிஜேபியால் அனுப்பி வைக்கப்பட்ட திமுக குடும்பத்தை சார்ந்தவரா என்பது குறித்துத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறோம். இதுபோன்ற புலனாய்வு செய்திகளை பார்ப்பதற்கு நமது கொங்குனிஸ் 007 புலனாய்வு டிஜிட்டல் சோசியல் மீடியா ஊடக குழுவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உறவுகளுக்கும் பகிருங்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய மதிய வணக்கம். ரஜினிகாந்த் தற்பொழுது தனது ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக ஒரு 31st அறிவிப்பதாகவும் ஜனவரி 1st அது செயல்பாட்டுக்கு வருங்கிற மாதிரி இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 25 காலமாக இன்றைக்கு நாளைக்கு என்று சொல்லி ஒரு பிரச்சனைக்கு பொதுவாகவே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எனில் தொடர்ச்சியான ஒரு விவாதமாக அவர் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் அவர் வருவாரா மாட்டாரா என்ற சோசியல் மீடியாக்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள், பத்திரிகைகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இதை விவாதிச்சுட்டு வந்தாங்க. இந்த விவாதத்திற்கு ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி கடந்த 2nd ரஜினிகாந்த் அவர்கள் வச்சுட்டார். சரி, அதில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக அர்ஜுன் மூர்த்தியும் அந்த மன்றத்துடைய மேற்பாளராக தமிழறிவி மணியன் அவர்களையும் நியமிச்சிருக்காரு. தமிழறிவின் மணியன் குறித்து உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி உங்களுக்கு தெரிய சொல்ல வேண்டியதில்லை. சரி, அர்ஜுன் மூர்த்தி யார்? நேற்றைக்கு மதியம் வரையும் கூகுள் தேடல் பகுதிக்குள்ளே போய் பார்த்து அர்ஜுன் மூர்த்தின்னு போட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காது. அவருக்குன்னு இருக்கக்கூடிய ட்விட்டர் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம பிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு பேசும் பொருளாக, தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறிவிட்டார். யார் இந்த அர்ஜுன் மூர்த்தி? தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொன்னாலே தலைவருக்குரிய அதிகாரம் படைத்தவர். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்? அவருடைய அரசியல் பின்னணிகள் என்ன அப்படிங்கிற அந்த விவரத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அர்ஜுனமூர்த்தி வேறு யார் இல்லைங்க, அவர் ஒரு கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவர் வந்து முன்னால் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனுடைய பொலிட்டிக்கல் ஆலோசகராக இருந்தவர். ஒரு வகையில் பர்சனல் பிஏ கூட இருந்தார்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் ஆலோசகர், பர்சனல் பிஏ. மறுபடி பார்த்தீங்கன்னா அவருடைய முரசொலி மாறனுடைய நெருங்கிய நண்பரும் கூட, ஒரு விஷயம். அடுத்ததா முரசொலி செல்வம், அதாவது செல்வி இருக்காங்களே கலைஞர்களுடைய மகள், செல்வியுடைய மருமகன் ஜோதி முருகனும் இவரும் நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூடுதலா ஸ்டாலினுடைய மருமகன் சபரிவீசனுடைய மாமா மகனுக்கு தான் இவருடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்ததாகவும், 2 முன்பு அந்த திருமணம் விவகாரத்தில் முடிஞ்சதாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு திமுகவிலிருந்து இவருடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தொடங்குது. கொங்கு மண்டலத்திலிருந்து தொடங்கி திமுகவில் ஒரு பொலிட்டிக்கலாக ஹிஸ்டரி தொடங்குது. ஆக்சுவலாக இவர் ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனி, டெக்னாலஜிஸ் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. இன்னும் பல தொழில்கள் டெல்லி பெங்களூர் நகரம் நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து பாமக கட்சிக்கு போனதாகவும், அங்கிருந்து தான் வந்து பிஜேபியுடைய வர்த்தக பிரிவுக்கு வந்ததாக, அதன் பிறகு இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிவுசார் தலைவர், தமிழ்நாடு பொறுப்பு நியமிக்கப்பட்ட பின்பு இந்த வேல் யாத்திரையுடைய மாஸ்டர் மைண்ட் இவர் கொடுத்தது தான் அந்த வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. வேல் யாத்திரையில் கூட இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தற்பொழுது இந்த 2nd கடந்த 2nd ரஜினிகாந்த் அவர்களுடைய பக்கத்தில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் தமிழர் மணி ரைட் சைட்லேயும் நிற்கிறாங்க. 2nd இவரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிவுசார் தலைவராகத்தான் இருக்கார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர் அனுப்பப்பட்டிருக்கார். பாரதிய ஜனதா கட்சியுடைய குருமூர்த்திக்கு இவர் வேண்டிய நெருங்கிய நண்பர். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிட பொறுப்பாளராக தமிழ்நாடு வெளியிட்டுள்ள ரவி அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர். டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மேல்மட்ட தலைவர்கள் அவர் நன்கு அறிந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஒரு குரூப் அப்படி சொல்றாங்க இப்போ. அதாவது இது பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் என்பதற்கு இதைவிட சான்று வேறு ஒன்றுமே இல்லை. அவர் கட்சியுடைய பதவியை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த அறிவுசார் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி கடிதம் கொடுத்ததாகவும், அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும், அவரோட கட்சி பொறுப்பாளர்களோ அல்லது உறுப்பினர்களோ யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மாநில பொதுச் செயலர் கரூர் நாகராஜன் அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேரில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கதா, ட்விட்டரில் ஒரு செய்தி வந்திருக்கா, நேற்று அந்த செய்திகளும் ஓடிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் வச்சு இந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீமாக ரஜினியை இயக்குவதற்காக பாரதிய ஜனதா டெல்லி தலைமை அமித்ஷா அவர்கள், இங்க இருக்கக்கூடிய குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இணைந்து இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்காங்கன்னு ஒருபுறம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஆரம்ப காலத்திலிருந்து டிஎம்கே எஸ்டியோட வந்தவர். இன்னும் ஆண்டிமுத்து ராசா உடைய
திமுகவுடைய ஆ ராஜா உடைய பிசினஸ் பார்ட்னராகவும் இவர் இருந்ததை நக்கீரன் செய்தி ஊடகம் சொல்லுவோம். ஆக நக்கீரன் செய்தி ஊடகம் வந்து திமுக நெருக்கமான ஒரு தொடர்புடைய ஊடகம், திமுக செய்திகள் நிறைய அவர்களுக்கு தெரியும், புலனாய்வு செய்தி வெளியிடக்கூடிய ஊடகம், அவர்களும் அது போன்ற ஒரு செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படி பார்த்தாலும் இவர் டிஎம்கேவோட தான் நெருக்கமாக இருக்கார், அப்போ டிஎம்கே லேபிலிருந்து அவர் வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இவர் டிஎம்கே சைட்லேருந்து வந்திருக்கிறதுனால எப்படி அதே டிஎம்கே தரப்பு தான் சொல்லுது பிஜேபியோடைய ஏ டீம், பிஜேபியுடைய பி டீம் இல்லை இல்லை இது பி டீம் இல்லை டைரக்டாகவே இவங்க தான் ஏ டீம், டைரக்டாகவே ரஜினி தான் பிஜேபி, இப்படி விமர்சனங்கள் ரஜினி மீது முன்வைக்கப்படுகிறது. தமிழர் மணியன் ரஜினிக்கு நேர் எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவர், நேர்மையாளர் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர், அவர் காமராஜராலேயே அன்போடு தமிழருவி என்று அவருடைய தமிழ் புலமையை தமிழ் பேச்சை கேட்டு காமராஜர் அவர்கள் தமிழருவி என்று பெயர் வைத்தார். காமராஜருடைய கட்சியிலிருந்து காங்கிரஸுக்கு வந்தவர், மூப்பனார் கட்சி அழைத்த பிறகு மூப்பனார் கட்சிக்கு போனவர், அதிலிருந்து திரும்ப வந்து மூப்பனார் கட்சி இணைக்கும் பொழுது இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து இலங்கை யுத்தத்தில் காங்கிரஸ் கட்சியானது ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இயங்கலாம் சொல்லி 2009 அந்த கட்சி பதவி ராஜினாமா செய்துட்டு காந்திய மக்கள் இயக்கம் ஒன்றை தொடங்கி செயல்பட்டு வருது எல்லாருக்கும் நம்ம அறிந்த ஒன்று. அதன் பிறகு ரஜினியை தொடர்பில் இருக்காரு, நேர்மையாளர்கள் மூன்றாவது அணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முன்வைக்கிறாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் வைகோ விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்டுகளை சேர்த்து மூன்றாவது அணி தான் அமைச்சார். இருந்தாலும் அது பெரிய வாக்கு வங்கியை சேகரிக்க முடியல, அப்போ ரஜினியால் அதை சேகரிக்க முடியுமா, மூன்றாவது அணி சாத்தியமா அப்படிங்கிற விஷயம் தமிழரையும் மணியனை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அல்லாத ஒரு மூன்றாவது அணி உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு ரஜினியை தலைமையாக ஏற்றுக்கொண்டு ரஜினி ஒரு என்ன பண்ணாலும் ரஜினி ஒரு ஃபிகர், இன்றைக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்திய சினிமா ரசிகர்கள் அதிக ரசிகர்களை கொண்டவர், அவர் ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததெல்லாம் நம்ம வந்து மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. அவர் வந்து தமிழன் கன்னடன் மராட்டியன் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் தமிழக ரசிகர்கள் ஏகோபித்த ஆதரவை பெற்றவர், அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவர் ஒரு தலைமை தான் தான் முதல்வர் என்று அறிவித்துக் கொண்டு அவர் களமிறங்கும் பொழுது அவர் ஒரு ஓட்டு வங்கி நிச்சயமாக பிரிப்பார், இதில் மாறுபட்ட கருத்து கிடமில்லை. கிட்டத்தட்ட 15% மேலான ஓட்டுகளை அவர் பிரிப்பார். தனித்து போட்டியிட்டு அவர் அறுதிப்பெண்பால் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியலனாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அவர்களால் வெற்றி பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காங்கிரஸ் கட்சியை கராத்தா தேயராஜன், அதிமுகவை சேர்ந்த செய்தி துரைசாமி, பல கருப்பையா இப்படிப்பட்டவர்கள்லாம், தமிழர் மணியன் போன்றவர்கள்லாம் அவரை ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வந்து இதில் ஒரு விஷயம் என்ன, எல்லாரும் உற்று நோக்குவது இவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீமாக செயல்படக்கூடாது, இன்னொன்று பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கக்கூடாது என்பதில் அந்த இரண்டு கருத்துக்கள் இவர்கள் இந்த ஆதரவாளர்கள் ரஜினி பக்கம் வர்றதா வேண்டாமான்னு மதில்மேல் போனையாக காத்திருக்கிறார்கள். அது ரஜினியுடைய வருங்காலத்தில் அந்த வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பதில் சொல்லு. இந்த அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் இந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான், ரஜினியுடைய இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற அக்கௌண்டுகள் எல்லாம் அந்த குரூப் தான், அவங்களுடைய கேங் தான் வந்து அதை நிர்வகிச்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ரஜினியோடு இவர் ஏற்கனவே தொடர்பு இருக்கார், ரஜினிக்கு இவர் ஒரு நண்பராகவும் இருக்கலாம், இவர் வந்து ஒரு தொழில் பிசினஸ் ரஜினி நிறைய பிசினஸ் இருக்கு அதுல ஒரு பார்ட்னராகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிஜேபியில இருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம அப்படிதான் எடுத்துக்கொணப்போம். ஆக ரஜினி வரும்பொழுது தமிழகத்தில் மூன்றாவது அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 60 சீட்டுகளுக்கு மேல அதிமுக கூட்டணியில் கேட்கறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி 60 சீட்டுக்கு மேலே எதிர்பார்க்குறாங்க. அப்போ இவர்களுக்கே 120 சீட் சரியா போச்சு. அந்த கூட்டணி ரஜினி போனால் ரஜினிக்கு அதே அளவு தேவைப்படும், இன்னும் கூடுதலாக வந்து விஜயகாந்த் அதே கூட்டணியில் இருக்காரு அவருக்கும் அதே அளவு சீட்டு தேவைப்படும். அப்போது அதிமுக வந்து எத்தனை சீட்டில் போட்டியிட முடியும் என்ற பிரச்சனை இருப்பதால் இப்போ ராமதாஸ் அவர்கள் அந்த 20 தனி இடஒதுக்கீடு விட்டு கொஞ்சம் மக்களை திரட்டி அவருடைய ஓட்டு வங்கி தன் பக்கம் தான் இருக்குதுன்னு வன்னியர் சமூகத்தின் தன் பக்கம் தான் நிற்கிறாங்கிற விஷயத்தையும் காட்டிட்டாரு. இப்போது ரஜினிக்கும் பாமக முன்பிருந்த பிரச்சனைகள்லாம் மாறி கிட்டத்தட்ட அவங்களே சமரசம் ஆகிட்டாங்க. ரஜினியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு ராமதாஸ் வந்துட்டார். இப்போ ராமதாஸ் வந்து ரஜினியோடைய ஒரு கூட்டணி காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. விஜயகாந்தும் கமலஹாசனும் ரஜினியோடு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள், ஏன்னா அவங்கள தனித்து போட்டு இவ்வளோதான் தங்களுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஓட்டு வங்கியில் எந்த பிரச்சனையும் கொண்டு வர முடியாது. அப்போ ரஜினியோடு சேர்ந்து ரஜினியோட தலைமை ஏற்றுக்கொண்டால் மூன்றாவது அணி இந்த மாதிரி சாத்தியப்படுத்தினா கம்யூனிஸ்டுகளோடு அந்த பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக ரஜினியை நாம் வந்து ஒரு துடைப்புக்கல்லாக நினைக்கக்கூடாது. அவர் ஒரு சக்தி வாய்ந்தவர், இன்னைக்கு உலகளாவிய ரசிகளை கொண்டவர், இன்னைக்கு தமிழக அளவுலையும் ஒரு நேர்மையாளர் தான். போராட்டங்கள் வராமல் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அந்த குடும்பம் மராட்டியில் ஒரு உருவான குடும்பம், மராட்டி மக்கள் தான் ரஜினி, மராட்டியுடைய பூர்வீகம் தான். மராட்டியிலிருந்து ரஜினி பிறப்பதற்கு முன்பே அவர்கள் கர்நாடகாவுக்கு வர்றாங்க, கர்நாடகாவில் ரஜினி பிறக்கிறார். அப்போது ஜிவாஜிராவ் கெய்க்வாட், கெய்க்வாட்டுங்கிற ஒரு சாதியை சார்ந்தவர், அவர் ஒரு ஐயங்கார் பண்ண திருமணம் பண்ணியிருக்கார், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவராக இருந்தால், மராட்டியத்தை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு ஐயங்கார் பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வர்றாரு. மக்கள் தலைவராக
அவர் வருவாரா மாட்டாரா என்பதை மக்கள் தான் நாளைக்கு தீர்மானிக்கணும். அதே போல் ரஜினி அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளும் முடிவுகளும் தான் பிரதிபலிக்கும். இதை உன்னிப்பாக அனைத்து மீடியாக்களும் கவனித்து ரஜினிக்கு ஏராளமான விளம்பரங்கள் 2 நாளாக கொடுத்து விட்டார்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக நம்முடைய கொங்கனி 007 யூடியூப் சேனலில் பார்ப்பதற்கு இந்த சேனலில் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் பெற்றோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.